ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2014 ரிலீஸ் ஆன தி லெஜண்ட் ஆஃப் த ஹெர்குலஸ்ன்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஹெர்குலஸோட படம் நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்ட கதை தான். ஆனா 2014 ரிலீஸ் ஆன இந்த படத்துல வர ஆக்சன் சீக்வன்ஸ் எல்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் வெல்கம் பேக் டு நேசம டாக்கீஸ். இந்த சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். படத்தை ஓபன் பண்ண உடனே எங்க பார்த்தாலும் கத்தி ரத்தம்னு ஒரே போர்க்களமா இருக்கு, பல பேர் இறந்து போய்கிட்டு இருக்காங்க. கடைசியா வில்லனை காட்டுறாங்க. இந்த வில்லன் யார் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானோ அந்த படையோட தலைவன் இருப்பான்ல, அவங்க கூடயே நேருக்கு நேரா ஒத்தை கொத்தையா சண்டை போடுறான். அந்த சண்டையிலயும் வில்லன் தன்னோட ஆப்போனண்ட்டை பொல பொலன் பொலந்து அங்கேயே போட்டு தள்ளுறான். இந்த வில்லன் எவ்வளவு மோசமானவனா, அவனுக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவனா அதை எப்படியாவது அடைஞ்சிருவான். குறுக்கு வழியோ நேர் வழியோ எந்த இடமா இருந்தாலும் தான் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு மோசமான கொடூரமான மன்னன். இந்த வில்லனுக்கு ஒரு ஒய்ஃபு இருக்கா. எப்படி மத்தவங்க நாட்டை அவங்க கிட்ட இருந்து வலுக்கட்டாயமா எடுத்துக்கிறான்ல, அதே மாதிரியே இவனோட ஒய்ஃபையும் அவளுக்கு விருப்பம் இல்லாம தான் மேரேஜ் பண்ணிருப்பான். இந்த வில்லனுக்கு ஒரு பையனும் இருக்கான். இவன் இந்த மாதிரி போர்ன்ற பேர்ல பல பேரை கொண்டுகிட்டு இருக்கிறது இவனோட ஒய்ஃபுக்கு சுத்தமா பிடிக்கல. இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற அக்கிரமத்துக்கெல்லாம் ஒரு முடிவே வராதா அப்படின்னு கடவுள் ஜூயிஸ் முன்னாடி போய் உட்காந்து அழுகுறான். இவன் வேண்டின ஒரு கொஞ்ச நேரத்திலேயே கைகா அப்படின்ற ஒரு கடவுள் வந்துடுறான். நீ எதுக்காக இந்த மாதிரி வேண்டிக்கிட்டேன்னு தெரியாது, ஆனா நீ வேண்டிக்கிட்ட மாதிரியே இந்த உலகத்துல ஒரு நாள் அமைதி வரும், அதுவும் ஓ மூலமா தான் வரும், உனக்கு பிறக்க போற குழந்தை மூலமா தான் வரும்னு சொல்றான். ஆனா எனக்கு அவன் சுத்தமா பிடிக்காது, எனக்கு அவன் மூலமா ரெண்டாவதா ஒரு குழந்தை வேணவே வேணாம் அப்படின்னு அடிச்சு சொல்றான். இவன் யார சொல்லிக்கிட்டு இருக்கானா, வில்லனை தான் சொல்றான். கடவுள் ஜூயிஸ் உனக்கு ஒரு வரம் தராரு, அந்த வரம் மூலமா உனக்கு ஒரு குழந்தை பிறப்பான், அவனோட பேர் ஹெர்குலஸ், அவன் மூலமா தான் இந்த உலகத்துக்கு அமைதி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதே மாதிரி வில்லனோட ஒய்ஃபுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஆனா வில்லனுக்கு நல்லாவே தெரியும் இது நமக்கு பிறந்த குழந்தை இல்லைன்னு. அப்படியே கால உருண்டு ஓடுது. கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க ஹீரோவும் வளர்ந்துட்டான். பக்கத்து நாட்டு இளவரசி ஒருத்தி இருக்கா, அவளும் நம்ம ஹீரோவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றாங்க. தனியா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம வில்லனோட மூத்த பையன் வந்துடுறான். அந்த மூத்த பையனுக்கு ஹெர்குலஸ் கண்டாலே சுத்தமா பிடிக்காது. இதுல இந்த பொண்ணு நம்ம ஹீரோவும் ஒன்னா உட்காந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க பார்த்த உடனே செமையா காண்டாயிடுறான். உன உங்க அப்பா கூப்பிட்டு விட்டாரு, நீ கிளம்பு அப்படின்னு அந்த பொண்ணை தனியா அனுப்பிட்டு நம்ம ஹீரோ கூட இந்த மூத்த பையன் கிளம்பி வந்துகிட்டு இருக்கான். வரும்போது ஒரு சிங்கத்தை பாக்குறாங்க. வில்லனோட மூத்த பையன் இந்த சிங்கத்தை பார்த்தோன்னே பயங்கரமா நடுங்குறான். ஆனா ஹீரோ அந்த சிங்கத்தை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம அதை இறுக்கி பிடிச்சு கழுத்தை நெரிச்சே கொண்டுறான். அந்த அளவுக்கு பலசாலியா இருக்கான். மூத்த பையனும் ஹீரோவும் திரும்பி அரண்மனைக்கு போனா அங்க போய் நான் எதை வேட்டையாடி வந்திருக்கேன் பாருங்க, ஒரு பெரிய சிங்கத்தையே வேட்டையாடி அதை என் ஷோல்டர்ல போட்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சிங்கத்தோட தோலை காட்டி அந்த மூத்த பையன் வாய் கூசாம போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் சொன்னா சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு பெருசா கண்டுக்காம அமைதியா இருக்கான். ஆனா வில்லே பார்த்த செகண்ட்ல கண்டுபிடிச்சிடும் தன்னோட பையன் சிங்கத்தை வேட்டையாடி இருக்க மாட்டான். ஏன்னா அவனோட கையில விரல்ல ஒரு சின்ன காயம் கூட இல்ல. அப்ப ஹெர்குலஸ் தான் வேட்டையாடி இருப்பான். இவன் சும்மா போய் சொல்லிக்கிட்டு இருக்கான்ற விஷயத்தை வில்லன் கண்டுபிடிச்சிடுறான். நீ ஊர்ல இருக்கிறவங்க முன்னாடி வேணா நடிப்பா, நான் உன் அப்பா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், என்ன ஏமாத்தறனால உனக்கு எதுவும் கிடைக்க போறதுலடா அப்படின்னு தன் பையனுக்கு அட்வைஸ் பண்றான். அங்கேயே வில்லே ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறான். என்ன கொடுக்கறானா, தன்னோட மூத்த பையனுக்கும் ஹீரோ லவ் பண்ற பொண்ணுக்கும் கூடிய சீக்கிரம் மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு வில்லன் சொன்னதை கேட்ட உடனே அந்த பொண்ணு மூட் அப்செட் ஆகி அந்த இடத்த விட்டே வேகமா ஓடுறான். ஹீரோவும் பின்னாடியே போய் அந்த பொண்ணை எப்படியோ சமாதானப்படுத்திடுறான். நம்ம இந்த ஊர்ல இருக்கவனா, இந்த இடத்த விட்டே நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு ஹீரோயின் ஒரு ஐடியா கொடுக்கறா. இவனுக்கும் அதான் சரின்னு படுறனால ரெண்டு பேருமே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆறாங்க. ஆனா பின்னாடியே துரத்திட்டு வந்த வில்லனோட ஆளுக மடக்கி பிடிச்சிடறானுங்க. ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நேரா ஹெர்குலஸ் வில்லே முன்னாடி போய் நிப்பாட்டுறாங்க. ஹெர்குலஸ் ஓபனாவே சொல்றான், நான் அந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ணுவேன், அவளுக்கு உங்க மூத்த பையனை மேரேஜ் பண்றதுல எந்த விருப்பமும் இல்ல அப்படின்னு ஹெர்குலஸ் சொன்ன உடனே அந்த மூத்த பையனுக்கு பயங்கரமா கோபம் வந்து ஹெர்குலஸ் போட்டு பயங்கரமா குத்துறான். ஆனா அவனுக்கு எதுவுமே ஆகல. ஹெர்குலஸ் பதிலுக்கு ஒரே ஒரு திருகுதான், அவனோட கை உடஞ்சு போயிருது. வில்லனுக்கு ஹெர்குலஸ் பத்தி நல்லாவே தெரியும், இவங்க கூட டைரக்டா மோதணும்னா ஜெயிக்கவே முடியாது, இவனை கொல்லவும் முடியாது. இங்கதான் வில்லன் என்ன பண்றான், அவனோட கீழ்த்தரமான ஒரு குறுக்கு புத்தியை யூஸ் பண்றான். உனக்கு கரெக்டா 3 ராத்திரி டைம் தரேன், நான் சொல்ற இடத்துக்கு போய் அந்த இடத்துல இருக்கிற படைய மொத்தத்தையும் அழிச்சிட்டு நீங்க வா, நீ கேட்ட மாதிரியே உனக்கு அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். அப்படி நீ 3 ராத்திரி தாண்டியும் வரலனா அந்த பொண்ணை என்னோட மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், இதுதான் டீல் அப்படின்னு வில்லன் சொன்ன உடனே ஹெர்குலஸ் இதுக்கு ஒத்துக்கிறான். ஹெர்குலஸோட சேர்த்து ஒரு படை தளபதியும் சேர்த்து அனுப்பி வைக்கிறான். அவன் இருக்கிறதுல ரொம்ப நேர்மையானவன், நேர்மையானவனை பார்த்தாதான் வில்லனுக்கு சுத்தமா பிடிக்காது, ரொம்ப நேர்மையா இருப்பாங்கல்ல, அவங்களை ஃபுல்லா செலக்ட் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே ஹீரோ கூட அனுப்பி வைக்கிறான். அந்த வில்லன் சொன்ன இடத்துக்கு ஹீரோவும் ஹீரோ கூட சேர்ந்து
ரூம்ல போய் பார்த்தா அங்க இருக்கிற எல்லாருமே இறந்து கிடக்காங்க. இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. நம்ம ஹீரோவோட சேர்த்து ஹீரோவோட ஆட்களே 15 பேர் தான் இருக்காங்க. திடீர்னு ஒரு கேங் வரானுங்க, 100 பேத்துக்கு மேல இருக்கானுங்க. ஹீரோவுக்கும் ஹீரோ கூட சேர்ந்தவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த படை தளபதி இருப்பான்ல, அவனையும் ஹீரோவையும் கடைசியில அரெஸ்ட் பண்ணிடுறானுங்க. கொல்லலாம் அப்படின்னு போறப்ப ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான், எங்களை தயவு செஞ்சு கொண்டுடாதீங்க, எங்களை அடிமையா கூட வித்துருங்க, உங்களுக்கு நல்ல காசு கிடைக்கும் அப்படின்னு ஹீரோ போட்டு கெஞ்ச அவங்க ரெண்டு பேரையும் ஒருத்தங்கிட்ட அடிமையா வித்துறானுங்க. அடிமையா யார் யாரெல்லாம் போறாங்களோ அவங்களோட முதுகுல சுட சுட கம்பிய பழுக்க காய வைக்கிறாங்க. இப்ப எதுக்கு நம்ம உயிரோட வாழணும், இப்படி அடிமையா வாழ்ந்து என்னடா சாதிக்க போறோம் அப்படின்னு அந்த படை தளபதி ஹீரோ கிட்ட கோபமா கேக்குறான். எனக்காக அங்க ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்காடா, இப்படி அனாமத்தால நம்ம சாக கூடாது, இங்க இருந்து நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆறோம், ஒன்ன உன் குடும்பத்தோட சேர்த்து வைக்கிறேன், நான் அந்த பொண்ணை மேரேஜ் பண்றேன், மாப்பிள்ள தோழனா நீ தான் வர அப்படின்ற அளவுக்கு ஹீரோவும் அந்த தளபதியும் ஒண்ணு சேர்ந்துட்டானுங்க. இந்த அடிமையெல்லாம் வாங்கி விப்பான்ல அவங்கிட்ட தளபதி ஒரு டீல் பேசுறான், உனக்கு தெரிஞ்ச படை வீரர்களே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்கல்ல, அவங்கள ஒரு 6 பேர்த்த எங்க கூட அனுப்பு, நாங்க ரெண்டு பேருமே எந்த சப்போர்ட்டும் இல்லாம அந்த 6 பேரையும் போட்டு தள்ளுறோம், அப்படி நாங்க போட்டி போட்டா அவங்க எங்க மேல பெட்டு கட்டுவாங்க, அது மூலமா நீ காசு நிறைய சம்பாதிக்கலாம், எங்களுக்கு காசெல்லாம் வேணாம் எங்களுக்கு விடுதலை தான் வேணும்னு கேக்குறான். அந்த வயசானவரும் தளபதி சொன்னதை யோசிச்சு பாக்குறாப்ல, எப்படி பார்த்தாலும் இவன் சொல்றது நமக்கு லாபம் தான் அப்படின்னு அந்த டோர்னமெண்ட்டை அரேஞ்ச் பண்றாரு. சொன்ன மாதிரியே ஆரம்பிக்குது. ஒரு உயரமான இடத்துல பாறைகளை உருட்டி போட்டு வச்சிருக்கிறானுங்க, கீழே ஒரே பள்ளம், கொஞ்சம் ஸ்லிப் ஆனா கூட போய் சேர்ந்துருவானுங்க. அந்த இடத்துல மோசமான ரெண்டு பேர் வரானுங்க, ஹீரோவும் தளபதியும் ஒண்டி கொண்டி மோதுறானுங்க. அந்த சண்டையில தளபதிக்கு பயங்கரமா அடிபட்டுருது. போட்டு தள்ளலாம் நினைக்கிற நேரத்துல ஹெர்குலஸ் வந்து காப்பாத்துறான். ஒரே ஆளா நின்னுகிட்டு அந்த ரெண்டு பேரையும் பயங்கரமா சமாளிக்கிறான், போட்டு தள்ளுறான், அந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சிடுறான். தளபதிக்கு கால்ல அடிபட்டு இருக்கு, அவனால அடுத்த டோர்னமெண்ட்ல ஆட முடியாது. இங்கதான் ஹெர்குலஸ் சொல்றான், நான் ஒருத்தனாவே போறேன், அந்த 6 பேத்த நானே சமாளிக்கிறேன். சொன்ன மாதிரியே டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. 6 பேர் வரானுங்க, இதுவரைக்கும் அவனுங்க தோத்ததே கிடையாது. அவனுங்க கிட்ட மோதுனவனுங்க இதுவரைக்கும் உயிரோட திரும்பி போனதா சரித்திரமே இல்ல. அப்பேற்பட்டவனுங்க கூட ஹெர்குலஸ் தனியா மோதப்போறான். ஒண்டியால நின்னுகிட்ட அந்த 6 பேரையும் சும்மா தம்சம் பண்றான் ஹெர்குலஸ். வேடிக்கை பார்க்க வந்தவனுங்க எல்லாம் மிரண்டு போறானுங்க. ஒருத்தனால எப்படா 6 பேர் அடிக்க முடியும், அதுவும் அந்த 6 பேர் இதுவரைக்கும் தோத்ததே கிடையாது, அந்த அளவுக்கு பலசாலிங்க. அந்த டோர்னமெண்ட்ல ஹெர்குலஸ் தனியா நின்னு ஜெயிச்சனால சொன்ன மாதிரியே தளபதிக்கும் ஹெர்குலஸ்க்கும் விடுதலை தந்துறானுங்க. இந்த பக்கம் வில்லன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், ஹெர்குலஸ் எப்பயோ செத்து போயிருப்பான், இனிமே நம்மளை எதிர்க்க ஒருத்தன் வரப்போறதும் கிடையாது, நம்ம பையனுக்கு அவன் ஆசைப்பட்ட அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ற நேரத்துல அவனோட ஒய்ஃபை மீட் பண்ண போறான். எனக்கு நல்லாவே தெரியும் ஹெர்குலஸ் என்னோட பையன் இல்ல, அவன் யாரோட பையன், உண்மையை சொல்றியா இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே அவனோட ஒய்ஃபு உண்மையை சொல்றா, ஆமா நீ சொல்ற மாதிரி ஹெர்குலஸ் உன்னோட பையன் கிடையாது, கடவுள் ஜூயஸோட பையன் தான் அவன், உன்னை அழிக்கிறதுக்காக என் வயித்துல பிறந்தவன் தான் அவன் அப்படின்னு இவனோட ஒய்ஃபு சொல்லவும் கோபத்துல அவளோட கத்தி எடுத்து அவளையே குத்தி கொன்னுறான். ஆனா வெளியே வில்ல என்ன நாடகம் போடுறான்னா, ஹெர்குலஸ் இறந்து போன சோகம் தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டா அவளோட கத்தியாலே அப்படின்னு வாய் கூசாம கதை கட்டி விடுறான் வில்ல. விடுதலை கிடைச்சி வீட்டுக்கு போய் பாக்குறான் தளபதி, ஒய்ஃபு இறந்து கிடக்கா. ஓட்டு சொன்னதேக்கிறான்னு ஹீரோ அந்த மூத்த பையன் கிட்ட அவ்வளவு கெஞ்சுறான், என்ன என்ன வேணா பண்ணிக்கோங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் விட்டுருங்க, அவங்களுக்கு எதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு பயங்கரமா கெஞ்சுறான். காதுலயே வாங்காம ஒரு வயசானவரை கண்ணு முன்னாடியே குத்தி கொள்றான். இந்த சீனுக்கெல்லாம் முன்னாடி ஹீரோ தான் யாருன்ற விஷயத்த எப்படி தெரிஞ்சுக்குவானா, அந்த கைகோன்னு சொன்னல அவ வரா ஹீரோ கிட்ட சொல்றா, நீ சாதாரணமான மனுஷனே கிடையாது, ஜூயிஸுக்கு பிறந்த அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்க ராஜாவை கொல்ல பிறந்த கடவுளோட பையன், நீ தான் ஹெர்குலஸ் அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடுறா, உங்க அம்மாவை யாரு கொன்னாங்கன்ற விஷயம் வரைக்கும் சொல்லிடுற, ஜூயிஸ் உங்களை நான் இப்ப முழுசா நம்புறேன், எனக்கு இவங்களை அழிக்கிறதுக்கு தேவையான சக்தியை கொடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இவங்க கட்டி போட்டிருக்க செயினை அங்கேயே அத்தி எறிகிறான். கையில இவங்க கட்டி இருக்கிற செயினாலேயே அங்க இருக்கிற மொத்த படையும் தம்சம் பண்றான். இவனை பார்த்து அந்த ராஜாவும் அவனோட பையனும் தெரிச்சுட்டு ஓடி போயிடறாங்க. இறந்து போன அந்த வயசானவரை பார்த்து நம்ம ஹீரோ கதறி அழுகுறான். அந்த தளபதி மொத்த படையும் திரட்டுறான் ஹீரோவுக்காக. ஹீரோ இப்ப நேரா அரண்மனைக்கு தான் போறான் ராஜாவை போட்டு தள்ளுறதுக்காக. வில்லனும் லேசுப்பட்டவன் இல்ல, அரண்மனையில ஆயிரக்கணக்கில் வீரர்களை குமிச்சு வச்சிருக்கான்.
ஹீரோவோட ஆளு எந்த காரணத்துக்காகவும் அரண்மனைக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு சுத்தி நெருப்ப வேற பத்த வச்சிருக்கான். வில்லனோட ஆளுக ஹீரோவை சுத்தி வளைச்சிடுறானுங்க. இப்ப ஹீரோ என்னடா பண்ண போறான்னு பார்த்தா, ஹீரோ மனுஷனே கிடையாது, கடவுள். மின்னலையே சாட்ட மாதிரி எடுத்து அங்க இருக்கிற எல்லாத்தையும் விளாசுறான். வில்லனோட படை எல்லாம் துவம்சமாகுது. வில்லனோட சாம்ராஜ்யத்தையும் தரமட்டமாக்கிட்டு அரண்மனைக்குள்ள போறான் ஹெர்குலஸ். ஹீரோவும் வில்லனும் ஒண்டி கொண்டி மோதுறானுங்க. நான் ஏன் மொத்த சாம்ராஜ்யத்துக்கு ராஜாவா இருக்கேன் தெரியுமா? ஏன் கூட வந்து மோதிப்பார் அப்ப தெரியும் அப்படின்னு ஹீரோவை போட்டு பொல பொலன்னு பொழக்கிறான் வில்லன். வில்லனும் ஹெர்குலஸுக்கு லேசு பட்டம் இல்ல போல இருக்கு, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான். ஏன் கையால சாகர தாண்டா நீ பிறந்திருக்க அப்படின்னு ஹெர்குலஸ போட்டு அடி அடி அடிக்கிறான் வில்லன். என் அம்மாவை கொண்ட உன்ன உயிரோட விட மாட்டேன் நானு. ஹெர்குலஸ் காண்டாயி சிங்கத்தை எப்படி கழுத்தை நெரிச்சு கொண்டானோ அதே மாதிரியே வில்லனையும் கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்குறான். வில்லனோட மூத்த பையன் கத்தி முனையில ஹீரோயின வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான். என் அப்பா மரியாதையை விட்டுரு, இல்லனா உன் ஆளை கொண்டுடுவேன். என்ன பத்தி நீ எதுவும் கவலைப்படாத, நீ ஃபர்ஸ்ட் அவனை போட்டு தள்ளுன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அவளே கத்தி எடுத்து தன் நெஞ்சில சொல்கிறா. கத்தியோட ஒரு எண்ணே பின்னாடி நிக்கிற மூத்த பையனையும் குத்தி கிழிச்சிருது. மூத்த பையன் ஸ்பாட்ல இறந்து போயிடுறான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டா அப்படின்னு வில்லனை தூக்கி எறியறான். கத்தியால குத்த பறந்து வரான். ஆனா அவனை குத்தாம அவன் தலைக்கு சைடுலயே தரையில குத்தி நிக்கிறான். அவங்க அம்மாவோட கத்தி எடுத்து வில்லனை நெஞ்சிலேயே குத்தி அங்கேயே போட்டு தள்ளுறான். ஹீரோயின் கத்தி குத்து வாங்கினதுல குத்துயிரும் கொலையுருமா இருக்க அவளை எப்படியோ காப்பாத்திடுறான். கடைசியில அந்த நாட்டோட ராஜாவா ஹெர்குலஸ் ஆயிடுறான். இனிமே இந்த நாட்டுல ரத்தம் கத்தின்னு எதுவுமே இருக்காது, நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். இதோட படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் பாய்.